அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். நாம் இன்றைக்கி வந்துட்டு பப்பாளி பழத்தில் தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க. எல்லாம் மேங்கோ, ஸ்ட்ராபெரி இது மாதிரி ஐட்டங்களை செய்வாங்க. நாம் வந்து இன்றைக்கி பப்பாளி பழத்தில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இந்த பப்பாளி பழம் நம்ம வீட்டு மரத்தில் பழுத்த பழங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குங்க அந்த பழம். அந்த விதைகள்லாம் எடுத்துடலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை. இந்த மிக்சி ஜாரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேங்க. இந்த பழம் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குதுங்க, அதனால் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பப்பாளி பழத்தில் வந்து அதிக அளவு சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குதுங்க. குறிப்பாக வந்து கண் பார்வைக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. அடிக்கடி உணவில் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகுங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா கூழாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள் நல்லா இது போல் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. நம்ம எடுக்கிற பழத்தோட இனிப்புக்கு தகுந்தா போல் நம்ம வந்து சுகர் வந்து குறைச்சி சேர்த்துக்கணுங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க, மற்ற வேலைகளை பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துருக்கிறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் அடுப்பில். நான் வந்துட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. இந்த 1/2 லிட்டர் பாலில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமையே நம்ம கொதிக்க வைக்கணும். இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த சைடில் ஓதுங்கிற ஆடை எல்லாமே நம்ம எடுத்து எடுத்து விடணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. பால் வந்து நல்லா கெட்டி படட்டும். நல்லா ஓரளவு வந்து நல்லா பால் வந்து நல்லா சுண்டை காஞ்சி வருது பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் பால் வந்து நல்லா சுண்டை காஞ்சி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளோர் பேஸ்ட்டை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா கட்டிகள் எதுவும் விழாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானா போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பப்பாளி பழத்தோடு நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். பப்பாளி பழம் வந்து நம்ம அரைக்கும் பொழுது தண்ணி எதுவும் சேர்க்காமல் தாங்க அரைக்கணும். இப்போ ஜாரில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நல்லா வெண்ணெய் மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது போல் நான் ஒரு டப்பா எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட என்ன டப்பா இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கலவையை வந்து நம்ம இந்த டப்பாவில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு. நல்லா சமன்படுத்திக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீமாக இருக்குங்க இது. இப்போது இது மேலே ஒரு கவர் வந்து இதில் வந்து நம்ம ஒரு கவர் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அந்த தண்ணி வந்து உள்ளே போயிடுங்கிறதுனால இதை கவர் பண்ணுறோங்க. இது மேலே நம்ம மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறோங்க. பாருங்கள் நல்லா 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் நல்லா செட் ஆகலை. இப்போ நம்ம திரும்பவும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து
நல்லா ஃபைனா திரும்பவும் அரைக்க போறோம். நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சு எடுத்து வந்தறலாம். இது நல்லா கிரீமியா இருக்குது பாருங்க. இது போல நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அதே பாக்ஸ்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சமன் படுத்திக்கலாம். சமன் படுத்தும் போது அழகா வலிக்கிட்டே போகுது பாருங்க. இது போல நல்லா சமன் படுத்தியாச்சு. இப்போ அதே போலவே திரும்பவும் நம்ம மேலே ஒரு கவர் போட்டுக்கலாம். போல நல்லா டைட்டா நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் ஐஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். இப்போ நான் சாயந்தரம் ரெடி பண்ணியிருக்கேங்க. இத கொண்டு ஃப்ரீசர்ல வச்சனக்கா நைட் ஃபுல்லா நம்ம ஃப்ரீசர்ல இருக்க போடுங்க. நான் காலையில தாங்க எடுத்து பார்க்க போறேன். இப்போ கொண்டு நம்ம ஃப்ரிட்ஜர்ல வச்சிரலாங்க. ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்துட்டு வந்தாச்சுங்க. ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகி இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுல்ல தண்ணி வெச்சுக்கலாம். இது நார்மல் வாட்டர் தாங்க. இந்த குளி கரண்டில தான் நான் எடுக்க போறேன். அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணியில நல்லா நினைச்சுக்கலாம். அதன் பிறகு நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கலாம். நம்ம இப்ப எடுத்துறலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குது பாருங்க ஐஸ்கிரீம். இப்போ நம்ம ஒரு பிளேட்ல வெச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் தண்ணியில நம்ம நினைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லா நல்ல ஹெல்தியா கிடைச்சிருக்குது பாருங்க. ஹோம்மேட் ஐஸ்கிரீம். இப்போ நம்ம இது மேல பொடியா கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாங்க. உங்கள்ட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அத நீங்க சேர்த்துக்கலாம். பப்பாயா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிருக்குது பாருங்க. ரொம்பவே ஈஸியா ரெடி பண்ணிரலாங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.